वन्दे नारायणाख्यं गुरुं वन्दे नारायणाख्यं गुरुं वन्दे नारायणाख्यं गुरुं मोक्षश्रमिणं वन्दे उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहम्। எம்பெருமான் ஆஷ்ரிதர்களை ரட்சிப்பதற்காக, ஆஷ்ரித விரோதிகளை போக்குவதற்காக, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக பல பல அவதாரங்களை தான் செய்கிறான். அந்த அவதாரங்களை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நன்னா போற பொலிய கொண்டாடி உள்ளார்கள். நம் யதிகிரி யதிராஜ மடத்தின் சார்பில் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியுள்ள யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியின் 75வது திருநக்ஷத்திர உற்சவத்தை ஒட்டி சுவாமி எம்பெருமானாரின் வைபவத்தை கொண்டாடும் விதமாக அமிர்த மகோத்சவமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் பல பல உபன்யாசங்கள் என்ன, சம்பிரதாய நிகழ்ச்சிகள் என்ன, எம்பெருமானாரின் திவ்யமங்கள விக்கிரகத்தை பல பல இடங்களிலே பிரதிஷ்டை செய்வது என்ன என்று பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக ஆச்சாரியர்கள் தாங்கள் சாதித்த திவ்ய ஸ்ரீசூக்திகள் அதை கொண்டாடும் வண்ணம் ஸ்ரீவைஷ்ணவ திவ்ய கிரந்த பரிச்சயமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய கருத்து என்ன, ஆழ்வார்களினுடைய அருளிச் செயல் எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு நமக்கு வழிகாட்டுதலாக அமைகிறதோ, அதே போல அந்த அருளிச் செயலின் கருத்தை தெரிவிக்கும் வண்ணம் நம் பூர்வாச்சாரியர்கள் சாதித்த ஸ்ரீசூக்திகளும் அவ்வளவு உத்தேசியம். அதை அடியார்களுக்கு பரிச்சயம் பண்ணும் விதமாக இந்த உபன்யாச தொடரானது நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாம் பார்க்க வேண்டியது நிருசிம்ம அவதாரத்தின் கருத்து. எம்பெருமான் லக்ஷ்மியாசா ரிஷிகேஷா தேவியா காருண்ய ரூபயா ரக்ஷகா அப்படின்னு எம்பெருமான் நமக்கெல்லோருக்கும் ரக்ஷகனாக, பிராட்டியோடு கூடியுள்ள எம்பெருமான் எப்போதும் அடியார்களை ரட்சிக்கும் வண்ணமாக பல பல அவதாரங்களை தான் செய்கிறான். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே என்னது வேதம். பிறப்பிலி எம்பெருமான் பலபடிகளாக பிறக்கிறான். அந்த எம்பெருமான் தானே கீதையில் தெரிவிக்கிறான், அஹூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுன, உனக்கும் பல பல ஜென்மங்களாயித்து எனக்கும் பல பல ஜென்மங்களாயித்து என்று அந்த எம்பெருமான் அடியார்களை ரட்சிக்கும் வண்ணம் எப்பொழுதும் எப்பொழுதெல்லாம் அடியார்களுக்கு ஒரு நோவு வளர்தோ அவர்களை ரட்சிக்கும் வண்ணம் காக்கும் வண்ணம் தான் திருவவதரிக்கிறான். அதில் நரவது சிம்மவத் சைவா என்று சிம்மம் கலந்த நரரூபத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் செய்த அவதாரம் நிருசிம்ம அவதார். அந்த நிருசிம்ம அவதாரத்தை கொண்டாடும் வண்ணம் சுவாமி அழகிய மணவாள ஜீயர் சுவாமி சுந்தர ஜாமாத்திரு முனி அவர் சாதித்த நிருசிம்மாஷ்டகம் ரொம்ப ஆச்சரியமாக பாடியுள்ளார். அதிலே எம்பெருமானை என்னவா கொண்டாடுகிறார் என்பது இன்றைய விஷயம். முதல்ல சுவாமியினுடைய வைபவத்தை பார்த்தோன்னா, ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே தான் திருவவுத்தரித்துள்ளார் அழகிய மணவாள முனி. இவர் மன்னார் கோயில் பிரம்மதேசம்னு கொண்டாடப்படக்கூடியதான ஒரு அபிமான ஸ்தலத்திலே தான் அவதரித்தார். சுவாமியை பற்றி முதல்ல சுவாமி வைபவம்னு நம்ம பார்த்தோன்னா, அவருக்கு இருந்த அதாவது ஆச்சாரிய கட்டாட்சத்தாலே என்னெல்லாம் சாதிக்க முடியும், கைவராததே கிடையாது. ஆச்சாரியன் இவனை கட்டாட்சித்து விட்டால் இவனுக்கு கைவராததே கிடையாது அப்படின்னு ஒருத்தரை காட்டணும் அப்படின்னா சுவாமியை தான் நாம் காட்ட வேண்டும். சுவாமியை மணவாள மாமணிகள் ரொம்ப போற பொலிய கொண்டாடுறார் உபதேச ரத்தின மாலையில். பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெல்லார் வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர்ன்னு நெஞ்சே கூறு என்ன திருவாய்மொழியை காத்த வல்லுநர்கள் ஆச்சாரிய பெருமக்களை கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்தை. சுவாமி நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழி திராவிட வேதம்னு கொண்டாடப்படக்கூடிய திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் அமைகிறது. நஞ்சியர் என்ன, பெரியவாச்சான் பிள்ளை என்ன, தெள்ளாறு வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளை சாதித்த காலக்ஷேபத்தை அப்படியே பட்டோலை பண்ணியிருக்கார் வடக்கு திருவீதி பிள்ளை. பிறகு மணவாள யோகி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியதான அழகிய மணவாள ஜீயர் சுவாமி. இப்படி 5 பேர்கள் திருவாய்மொழியை காத்து கொடுத்தார்கள். பிள்ளான் முதல்ல திருக்குறுகை பிள்ளான் பிள்ளான் அவர் 6000 படிய சாதிக்கிறார். அப்புறம் நஞ்சியர் 9000 படிய சாதிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படிய சாதிக்கிறார். நம்பிள்ளை அவர் காலக்ஷேபத்தை சாதித்ததை வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோட பண்ணி 36,000 படி சாதிக்கிறார். மணவாள யோகி அழகிய மணவாள யோகி ஜீயர் சுவாமி அவர் 12,000 படி சாதிக்கிறார். இது திருவாய்மொழிக்கு அமைந்துள்ள 5 வியாக்கியானங்கள். அவர்கள் எல்லோரையும் கொண்டாடும் வண்ணம் மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்தை பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள். ஒரு பிரபந்தத்தை காப்பது என்ன, எப்படி அதனுடைய அர்த்தம் நன்னா எல்லாருக்கும் புரியும் வண்ணம் அந்த அர்த்தத்தை குதிருஷ்டிகளோ வேறு யாவரோ இது இந்த மாதிரி கிடையாது, இதுக்கு வேறு அர்த்தத்தை கற்பித்து இந்த பிரபந்தத்தின் அர்த்தத்தை போக்கடிக்காமல் இருப்பதற்கு ஒரு காப்பு, அதுக்கு ஒரு ரக்ஷணம் பண்ண வேண்டும்னா அதற்கு சம்யக்கு அதுக்கு தெளிவானதான வியாக்கியானங்களை இட வேண்டும். அதை பண்ணி அருளிய மகனியர்கள் என்பதாலே திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் என்று நெஞ்சே கூறு என்று இவர்களுக்கு விசேஷணத்தை தெரிவித்தார் மணவாள மாமணிகள். அதே போல அழகிய மணவாள ஜீயர் சுவாமியின் வைபவத்தை தெரிவிக்கும் வண்ணம் அந்த 12,000 படி வியாக்கியானத்தின் வைபவத்தை தெரிவிக்கும் வண்ணம் இன்னொரு பாசுரத்தையும் சாதித்துள்ளார். அன்போடும் அழகிய மணவாள ஜீயர் பின்பொரும் கத்தறிந்து பேசுகைக்கா தம் பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருள் உரைத்தது ஏதமில் 12,000 என்பது இன்னொரு பாசுரம் இவருடைய வைபவத்தை தெரிவிப்பதற்கு. 12,000 படி என்ன திருவாய்மொழிக்கே அமைந்துள்ள ஒரு அற்புத வியாக்கியானத்தை தெரிவித்துள்ளார். ஏனைய வியாக்கியானங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற வாசி பார்த்தோம்னா, பத உரையை நாம் அறிய வேண்டும் அப்படின்னா இந்த வியாக்கியானத்தையே நாம் கை கொள்ள வேண்டும். மற்ற வியாக்கியானங்களில் கருத்து என்ன என்பதையும் ஒரு சில இடங்களிலே அந்த சப்தத்தின் அர்த்தம் என்பதை என்ன என்பதையும் வியாக்கியாத்தார்கள் காட்டி கொண்டு தான் இருக்கா. இப்போது ஆழ்வார் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், எம்பெருமானின் எந்த குணத்தை சொல்கிறார், இந்த குணத்தாலே காட்டக்கூடிய எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டக்கூடியதான குணம் இந்த 10 பாசுரத்தை என்ன, இந்த பாசுரத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் அதிலே காட்டப்பட்டாலும் வியாக்கியான நிலையிலேயே நமக்கு அது காட்டப்படுகிறது. ஆனால் இந்த வியாக்கியானத்தில் மட்டும்தான் ஒரு ஒரு சப்தத்தையும் எடுத்து அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறார். மற்ற வியாக்கியானங்கள்லாம் அன்வய பாவார்த்தமாக அமையும். இங்கே ஆழ்வார் என்ன தெரிவிச்சுட்டு வரார், இங்கே என்ன பாவம், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிய வரும். ஆனால் பத உரை அந்த பதத்தை எப்படி பிரிக்க வேண்டும், ஆழ்வார் இங்கே இப்படி பிரிக்கிறாரா, ஆழ்வார் இங்கே எதை கொண்டு பிரிக்கிறார், இந்த சந்தி விச்சேதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாத்தையும் எடுத்து பிரித்து காட்டி இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு காட்டி கொடுக்கறதுன்னு பார்த்தா அது பன்னீராயிரப்படியிலேயே நன்கு விளங்குறது. ஏதமில் 12,000 இயம்பினான் வாழியே அப்படின்னு அவரினுடைய வாழி திருநாமத்திலேயும் இந்த வைபவமானது நன்கு கொண்டாடப்படுகிறது. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இடத்தே மிகவும் அவர் ஆச்சாரியனான பெரியவாச்சான் பிள்ளை இடத்தே பெரிய ஆதரத்தோடே திகழ்ந்தார். இவர் எப்படி சம்பிரதாயத்துக்கு வந்தார் என்பது ஒரு பெரியதான, இவ்வளவு பெரிய வித்வான் ஆனார் என்பது ஒரு ஆச்சரியமான கருத்து. ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் சம்பவிக்குமானார், ஆச்சாரியன் இவன் நன்னா வரணும் அப்படின்னு நினச்சுட்டான்னா நடக்காததே கிடையாது என்பது இவரினுடைய வாழ்க்கையிலேயே இவருடைய திவ்ய சரித்திரங்களிலேயே நாம் நன்னா பார்க்கலாம். சுவாமிக்கு ஒரு 30-32 சம்வத்சரம் இருக்க வேண்டும். பெரியவாச்சான் பிள்ளைக்கு நித்தியப்படி கைங்கரியங்கள்லாம் செஞ்சு கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் பெரியவாச்சான் பிள்ளையோடைய மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் ஏதோ கூடி ஏதோ கிரந்த பரிச்சயம் பண்ணிட்டுருக்கா, கிரந்த ஆலோசனை பண்ணிட்டுருக்கா. அந்த சமயத்தில் சுவாமி, இவருக்கு வரதராஜர் என்பது அவருடைய ஏற்பெயர், அப்போது சுவாமி அவர்களிடத்தை போய் கேட்கிறார், என்ன நடந்துட்டுருக்கு, என்ன பரிச்சயம் பண்ணிட்டுருக்கள், என்ன வாசிக்கிறாள் அப்படின்னு கேட்குறாள். அப்போது அவள் கொஞ்சம் நல்லா பெரிய செருக்கோடு இவரை பார்த்து, இவருக்கு அப்போது கிரந்த ஆலோசனைகள்லாம் கிடையாது. சுவாமி அப்போது படிப்பறிவு கல்வி அறிவு இல்லாமல் சாஸ்திராபியாசம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார். அதனால் இவரை பார்த்து ரொம்ப பரிகாசமாக முசல கிசலயம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு ரொம்ப பரிகாசமாக தெரிவித்து விட்டார்கள். ஆனால் சுவாமி அவர்கள் ஏதோ உண்மையாகவே ஏதோ ஒரு கிரந்தத்தை பார்த்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டார். வந்தோடனே இதை அந்த நடந்து அதுக்கப்புறம் இங்கே பெரியவாச்சான் பிள்ளையை பார்த்து சுவாமி விண்ணப்பம் பண்ணுறா, இந்த மாதிரி அவர்கள்லாம் இந்த அபியாசத்தில் இருக்கா அப்படின்னோடனே சுவாமி மனசில் வேதனையோடே, இல்லை உமக்கு அக்ஷராபியாசம் ஆகலை, சாஸ்திர ஜானம் ஆகலைங்கிறதுக்காக அவள்லாம் இப்போது அதாவது உலக்கை துளிர் விடுமா அப்படின்ற மாதிரியாக உம்மை பரிகாசம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, இது பரிகாசம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி மிகவும் வேதனைப்பட்டு, தேவள் தான் அடியனை ஒரு ஆளாக்க வேண்டும், நீர் தான் அடியனை கட்டாட்சி தருள வேண்டும்னு கண்ணீர் மல்க பிரார்த்திக்கிற. அப்போது பெரியவாச்சான் பிள்ளையும் மகா காருண்யத்தோடு இவருக்கு அக்ஷராபியாசம் தொடங்கி காவிய நாடக அலங்காரங்கள் என்ன, சப்தம் என்ன, தர்க்கம் என்ன, நம்ம ஆச்சாரியர்களின் சாஸ்திராபியாசம் என்ன, மீமாம்சாதிகள் என்ன என்ன, சகல சாஸ்திரங்களையும் அருளி செயலின் அர்த்த விசேஷங்கள் என்ன என்ன எல்லாத்தையும் பெரியவாச்சான் பிள்ளையும் அவருடைய திருக்குமாரரும், பெரியவாச்சான் பிள்ளையினுடைய காலத்துக்கு பிறகு அவர் திருக்குமாரரும் எல்லாரும் அபியசித்து கொடுத்தார்கள் சுவாமிக்கு. அதனால் பெரிய வித்வானாகி பாக்கிய குதிருஷ்டிகளை எல்லோரையும் ஜெயிக்கும் வண்ணம் பெரிய வித்வானாகி அதனாலேயே வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயரானார் சுவாமி. வாதத்திலே மிகவும் சிறந்த வல்லுனராக இருந்தார் என்கிற பட்டத்தையும் கொண்டு ஒரு பெரிய வித்வானாகி ஆச்சாரிய கட்டாட்சத்தாலே ஆச்சாரியன் இவனை நன்னா ஒரு ஆழாக்கணும்னு நினச்சிட்டான்னா அது நன்னாக நடந்தே தீரும் என்ன உலகுக்கு தெரியும் வண்ணம் அமைகிறது சுவாமியினுடைய திவ்ய சரித்திரம். ஆக அவர் நிருசிம்மனிடத்தே மிகவும் அபிமானத்தோடே தான் திகழ்ந்தார். அவருடைய வாழி திருநாமத்திலேயும் அதுவே தெரியறது, அனவரத்தம் அழகிய சிங்கருக்கு ஆட்செய்வோன் வாழியே, நிருசிம்மன் எம்பெருமான் அவருக்கு ஆட்செய்யக்கூடியவன் என்று இவருடைய வாழி திருநாமம் இவரை கொண்டாடுறது. அதையே வண்ணம் சுவாமி நிருசிம்மாஷ்டகம் என்று 8 ஸ்லோகங்கள், 9வது ஸ்லோகம் பலஸ்ருதியாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம், அதோடு சேர்ந்து 8 ஸ்லோகங்கள் எம்பெருமான் நிருசிம்மன் பரமாக தான் பாடியுள்ளார். நிருசிம்ம அவதாரமே மிகவும் கொண்டாடக்கூடியதான அவதாரம். அகடித்த கட்டனா சாமர்த்தியம் படைத்தவன் எம்பெருமான், நடவாதது நடக்காதது எல்லாத்தையும் நடத்தி காட்டுபவன் எம்பெருமான் என்பதற்கு நிருசிம்மாவதாரம் ஒரு பெரிய சாட்சியாகவே அமைகிறது. சிதாக்ஷீர நியாயம்னு ஒரு நியாயம். அதாவது எம்பெருமான் நிருசிம்ம அவதாரத்துக்கு முன்னாடி இருந்த அவதாரங்கள் எல்லாமே மிருகமாகவே எம்பெருமான் தான் அவதரிக்கிறான். எம்பெருமான் நிருசிம்மனுக்கு அப்புறம் வரக்கூடிய அவதாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா மனிதனாகவோ அப்படியே அவதரிக்கிறான் எம்பெருமான். மத்ய கூர்ம வராக நிருசிம்ம இந்த 4 அவதாரங்களில் நிருசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி இருந்த அவதாரங்களெல்லாம் எம்பெருமான் மிருகமாகவே அவதரிக்கிறான். நிருசிம்மாவதாரத்துக்கு பிற்பட்ட அவதாரங்களிலெல்லாம் மனுஷனாகவே எம்பெருமான் தான் அவதரிக்கிறான். ஆக நிருசிம்மாவதாரம் மட்டுமே இரண்டும் கலந்து நரபத்து சிம்மவத் செய்வ என்று நரங்கடந்த சிம்மமாக எம்பெருமான் தான் அவதாரம் செய்கிறான். இப்போ முன்னாடி எல்லாம் அந்த எம்பெருமானை அனுபவித்தோம்னா வெறும் சர்க்கரையை மட்டும் அனுபவிக்கிற மாதிரி, பின்னாடி அனுபவிக்கிறது எல்லாம் வெறும் பாலை மட்டும் அனுபவிக்கிற மாதிரி, ஷீரத்தை மட்டும் அனுபவிக்கிற மாதிரி. எம்பெருமான் நிருசிம்மனினுடைய அனுபவமானது சிதாக்ஷீர நியாயம் படி பாலும் சர்க்கரையும் சேர்ந்து கிடைக்கக்கூடியதான அனுபவமாக கொள்ளப்படுகிறது. அதனாலேயே பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஆச்சரியமான திருமேனி, ஆச்சரியமான அவதாரம் சுவாமி நரசிம்மனினுடையது. நாம் எந்த மடத்திலே பார்த்தாலும், எந்த ஆச்சாரிய புருஷர்களின் திருமாளிகளிலே பார்த்தாலும் லக்ஷ்மி நரசிம்மனையே ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். ஆராதன மூர்த்தியாக இருப்பது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் எம்பெருமான் மட்டுமே. ஏன்னா சேராதன பலதை சேர்த்து கொடுத்தான் எம்பெருமான். ஆச்சாரியார்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது, எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது, சேராதன ரெண்டுத்தை சேர்க்கணும். அகம்மேன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியதான சேத்தனை, தன்னை அறியாமல் எம்பெருமானுக்கு தான் சேஷப்பட்டிருக்கோன்னு கூட தெரியாமல் இருக்கக்கூடியதான இந்த சேத்தனனை அந்த எம்பெருமானோடு தான் கடகம் பண்ண வேண்டியதான காரியத்தில் இருக்கக்கூடியதான நிலை ஆச்சாரியர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த ஷீலம் பெற வேண்டும், அந்த வைபவம் வர வேண்டும், என்ன ஆழியழா என் விஜயம் வர வேண்டும், என்ன நிருசிம்மனை தவித்து வேறு யாரை ஆராதிப்பது? அதனாலேயே எல்லா மடங்களிலேயும் பெரும்பாலான ஆச்சாரிய புருஷர்களின் திருமாளிகளேயும் ஆராத்திய தெய்வமாக இருப்பது ஸ்ரீ நரசிம்மன். லக்ஷ்மி நரசிம்மன் எம்பெருமானே ஆராத்திய தெய்வமாக இருக்கிறான். எம்பெருமான் அக்காரக்கனி எம்பெருமான். அதாவது எப்படி இருக்கணும்னா சக்கரக்கனி அப்படின்னு சொல்லிடுவா. அக்காரக்கனின்னா சக்கரக்கனின்னு அப்படி இல்லை பூர்வாச்சாரியால் காட்டினது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு இனிமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சக்கரை இருக்கோ இல்லையோ அதை எடுத்து அதை பூமியில் விதையாக போடணும். அந்த சர்க்கரையிலேருந்து ஒரு மரம் வளர வேண்டும். அந்த சர்க்கரையே மரமாக வந்தால் எப்படி வரும்? அப்படி அதை விதைச்சி அதுவே மரமாக வந்து அந்த மரத்தில் ஒரு கனி உண்டானா அது எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கனி எம்பெருமான், அக்காரக்கனி எம்பெருமான். அவ்வளவு இனிமையாக அவ்வளவு சுந்தரமாக இருக்கக்கூடியவன் நரசிம்மன் எம்பெருமான். அவன் பரமாக இந்த 8 ஸ்லோகங்களை தான் சாதித்துள்ளார் சுந்தர ஜாமாத்ரிமுனி, அழகிய மணவாள ஜியர் சுவாமி. அதிலே ஆழ்வார்களின் அருளி செயலிலே நிருசிம்மனை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்னெல்லாம் பார்த்து அதை அப்படியே ஆதரித்து, அதை அப்படியே ஆட்கொண்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கொன்று அங்கொன்றுமாக சேர்த்து ஆச்சரியமாக சாதித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் சன்னதி, இங்கே மலைக்கு மேலே போக போகிறோம். அந்த மலையில் போனால் தேவப்பெருமாளை சேவிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நரசிம்மனுக்காக சாதித்த திவ்ய ஸ்லோகம் இது அப்படின்னு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமானது 8 ஸ்லோகங்கள் கூடிய அற்புதமான ஸ்லோக பிரபந்தம் இது. இதை பெரியவர்கள் நித்தியமே இதை பாராயணத்திலே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அருளி செயலில் திருப்பழி அழிச்சி கண்ணீரன் சிறுத்தாம்பு, பூச்சூடல், காப்பீடல், திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணீரன் சிறுத்தாம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கோமோ அதே போல் இதையும் நித்தியம் பாராயணத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள். அவ்வளவு அற்புதமான கிரந்தமாக அமைகிறது இது. 8 ஸ்லோகங்கள் கூடியது. ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர ஷடாபடலகாந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்தியவரகால நரசிம்ம நரசிம்ம. கோட்டி சந்திரர்கள், அந்த சந்திரர்களினுடைய பிம்பம். அகலங்க பரிபூர்ண சசிகோட்டி, பரிபூர்ணனாக, அதாவது சந்திரனினுடைய பிம்பத்தாலே. சந்திரன் எவ்வளவு ரமணீயமாக இருக்கு! ஒரு சந்திரன் இல்லை, கோட்டி சந்திரர்கள். அந்த சந்திரனின் கோட்டி சந்திரனின் பிம்பமானது ஒரு தட்டாக்கத்தில் பட்டது அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரமணீயமாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுலேயும் இந்த தட்டாக்கம் கொஞ்சம் அப்படியே கலங்கி போயிருந்தால் அந்த பிரகாசத்தில் ஒரு தொய்வு இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் அந்த கோட்டி சந்திரர்களுடைய பிரகாசமானது கலக்கமே இல்லாத ஒரு குளத்திலே அதனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டால் அது எவ்வளவு ஜொலிக்குமோ, எவ்வளவு பிரகாசத்தை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரகாசத்தை உடைய எம்பெருமான் நரசிம்மனே ஸ்ரீமத் அகலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதரஹா லக்ஷ்மி நரசிம்மனே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எம்பெருமானே தழும்பிருந்த பூங்கோதையாள் வருவ பொன் பெயரோன் மார்பிடந்த அப்படின்றார் பொய்கையாழ்வார். ஆக எம்பெருமான லக்ஷ்மி நரசிம்மன் என்னே கொண்டாடுகிறோம். அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித பாமபாகம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே. ஆக தன்னுடைய இடது பாகத்திலேயே லக்ஷ்மி தேவியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே நமக்கு சரணமாகிறான், அவனே நமக்கு புகழாகிறான். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஸ்ரீதரஹா பிராட்டிக்கு கேள்வனாய் இருக்கக்கூடியதான நரசிம்மனே. மனோகர எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்தா, நரசிம்மன் எம்பெருமானை சேவித்தா மனோகரமாக நல்ல திவ்யமங்கள விக்கிரகம் மின்னும் வண்ணம் ரொம்ப அழகான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு திகழ்கிறான் எம்பெருமான். மனோகர ஷட்டா பட்டல காந்த காந்தகா எல்லோராலும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நரசிம்மன். அந்த மனோகர திவ்ய விக்கிரகத்தை பார்த்தா யார் விரும்பாமல் போக போகிறா? அழகிய சிங்கன் எம்பெருமான் எங்கள் திவ்யதேசம் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதிக்கு பின்புறம் நின்று கொண்டிருக்கிறார். பார்த்தசாரதி எம்பெருமான் அவருக்கு பின்னாடி யோகா நரசிம்மனாக யோகத்திலே இருக்கக்கூடிய நரசிம்மன் எம்பெருமான் ஏறிக்கொண்டிருக்கான். உற்சவர் அழகிய சிங்கர் அழைத்து அபயத்தை கொடுக்கக்கூடியதான எம்பெருமான் எழுந்தருளி உள்ளான். அவளை பார்த்தா பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாரும் விழுந்துடுவா. அவ்வளவு விரும்பத்தக்கவனாக இருக்கக்கூடியதான திருமேனி சௌந்தரியத்தை உடையவன் எம்பெருமான். சட்டா பட்டலகாந்த அந்த பிடரியின் அழகானது, அந்த சிம்மத்துக்கே உண்டானதான அந்த பிடரியின் அழகானது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அதை பார்த்தாலே எல்லாரும் கீழே விழுந்து விடுவார்கள். சட்டா பட்டலகாந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் எப்படி இருக்கக்கூடிய இப்போ நம்ம பற்றி பேசுகிறார். பவாம்புதி நிமக்னம் இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே நிமக்னனாக விழுந்து இருக்கக்கூடியதான என்னை ரட்சிக்க வேண்டும். எப்படிப்பட்டவன் நீ? கிருபாலய எல்லோருக்கும் அருளை பொழிந்து கொண்டே இருக்கக்கூடியவனான நீ. பாலய கிருபாலய பாலய கிருபைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அடியேனை ரட்சிக்க வேண்டும். பவாம்புதி நிமக்னம் இங்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே ஆழ்ந்து துடிக்கின்ற என்னை நீ ரட்சிக்க வேண்டும். தைத்திய வரகால நரசிம்ம நரசிம்ம தைத்தியனான தைத்திய வரகா என்னது ஹிரண்ய கசபுவை அசுரர்களுக்குள்ளே தலைவனாக அசுரர்களுக்கெல்லோரையும் காட்டிலும் உயர்ந்த அசுரனாக இருக்கக்கூடிய பெரிய அசுரனாக இருக்கக்கூடிய இரண்ய கசிப்புவை கொன்றவனான அவனுக்கு காலனாக அமைந்தவனான நீ என்னை ரட்சிக்க வேண்டும். அப்படியே எப்படி பாடுறார்? கிருப்பையா நரசிம்மன் என்ன சொல்கிறார்? கிருபாலயன்னார் தைத்திய வரகால என்னார். அசுரனாகிய இரண்ய கசிப்புவை கொன்றபடியாலே கிருபாலயன் ஆகிறான். எம்பெருமான் எதற்கெல்லாம் அவதாரம் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். எதுக்கெல்லாம் அவதாரம் பண்ணுறான்? பிறவாதமன் எம்பெருமான் பிறக்கிறான். எதற்காக அவதாரம் பண்ணுறான்? எம்பெருமான் கீதையில் தெரிவிக்கிறான். பரித்ராணாய சாத்தூனாம் விநாசாயச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய மூணு பிரயோஜனங்களை தெரிவிக்கிறான் எம்பெருமான். அடியார்களை ரட்சிப்பதற்காக பரித்ராணாய சாத்தூனாம் விநாசாயச துஷ்கிருதாம் கெட்டவர்களை அசுர பிரவருத்திகளை போக்க வேண்டும் என்பதற்காக அவதரிக்கிறான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மம் எப்போதெல்லாம் இல்லாமல் நடையாடாத தர்மத்துக்கு ஹானி வருகிறதோ அந்த சமயத்தில் எம்பெருமான் அவதரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். மூணு பிரயோஜனத்தை தெரிவிக்கிறான் எம்பெருமான் அவதாரத்துக்கு. இதில் நம்ம ஆச்சாரியாள்லாம் கேட்டால் இதில் முக்கிய பிரயோஜனமானது யாது? முக்கிய பிரயோஜனம் இதில் என்ன? அசுரர்களை கொள்வது முக்கிய பிரயோஜனமா? தர்ம சம்ஸ்தாபனம் முக்கிய பிரயோஜனமா? சாது சம்ரக்ஷணம் முக்கிய பிரயோஜனமா அப்படின்னு கேட்டான். தைத்திய வரக்காலன்னு ஹிரண்ய கஷிப்புவை கொன்னதே எதுக்காக அப்படின்னா, அவன் இவனிடத்தே ஏதோ பண்ணினா. நாஸ்திகன் எம்பெருமான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், எம்பெருமானினுடைய திருநாமத்தை யாரும் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால மட்டும் அவனை கொண்டானான்னா கிடையாது. தன் அடியார் திறத்து அவன் செய்த அபச்சாரம், பிரகலாத ஆழ்வான் திறத்து அவன் செய்த அபச்சாரங்களை பார்த்து அதற்காக வன்னும் எம்பெருமான் அவனை அவனுடைய வதத்தை செய்கிறான், அவனுக்கு காரணாக அமைகிறான். அதனால தான் இந்த அசுரனை தான் கொன்றான் எம்பெருமான். இந்த அவதார பிரயோஜனத்தில் முக்கிய பிரயோஜனம்னு நம்ம கொள்ள வேண்டியது என்னன்னா, பிரகல்லாதனுக்கு கிருபாலயனாக இருப்பது. பிரகல்லாதன் அவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கான், அதை நிறைவேற்ற வேண்டும், அதை உண்மை செய்ய வேண்டும் என்பதுதான் எம்பெருமானினுடைய நோக்கு. நரசிம்மாவதாரத்துக்கே நோக்கு என்ன? அடியாரினுடைய வார்த்தை அது சத்தியமாக இருக்கும். அடியார் இந்த தூணில் இருக்கானான்னு அவன் கேட்டான், ஏன் அவனா சமைத்த தூண் அது, அந்த தூண் அவனா, அந்த பெரிய மாளிகை கட்டும்போது அவனாவே தானே கைப்பட கட்டின தூண் அது, இந்த தூணில் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பிரகல்லாதனுடைய வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. பிரகல்லாதன் என்ன சொன்னான், எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கான் எம்பெருமான்னு சொன்னான், அந்த வார்த்தை பொய்யாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவதரிக்கிறான். நம் பூர்வர்கள் எம்பெருமானினுடைய அவதாரத்துக்கு முக்கிய பிரயோஜனமே சாத்துக்களை ரட்சிப்பதற்காக, அடியார்களை ரட்சிப்பதே முக்கிய பிரயோஜனம். ஏன்? மற்ற ரெண்டும் பிரயோஜனம் இல்லையா, மற்ற ரெண்டும் பிரயோஜனம்தான், அது முக்கிய பிரயோஜனமாகாது. ஏன் அப்படி சொல்ல வேணும்? எம்பெருமானை பாருங்கோ, எம்பெருமானுடைய சக்தி விசேஷத்தை பாருங்கோ. பகுஸ்யாம் பிரஜாயேத அப்படின்னு நினைச்சான் எம்பெருமான். பெரிய லோக சிருஷ்டி, இந்த லோகத்தை எல்லாவற்றுக்கும் காரணபூதன் எம்பெருமான், சிருஷ்டிகர்த்தா எம்பெருமான். அதை எப்படி பண்ணான் எம்பெருமான் அப்படின்னா, ரொம்ப பெரிய கஷ்டத்தை எடுத்து பெரியதாக ஒரு இங்கே அப்படியே நாம் ஏதோ ஒரு கிரகம் திருமாளிகையை பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறான், வேர்த்து விறுவிறுத்து அந்த காரியம் பண்ணி இந்த காரியம் பண்ணி ஒரு வருஷ காலம் செலவு பண்ணி உடலை வருத்தி காரியத்தெல்லாம் பண்ணி இந்த கிரகத்தை சமைத்தேன் அப்படின்னு பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணானா எம்பெருமான். பகுஸ்யாம் அப்படின்னு சங்கல்பித்தான், நினச்ச மாத்திரத்திலேயே எல்லாம் வந்துடுத்து, சங்கல்ப மாத்திரத்திலேயே எல்லாம் நடந்து விட்டது. எம்பெருமான் சர்வசக்தன், அவன் ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று தான் கை காலை எடுத்து முயற்சி பண்ணி நடையாக நடந்து இங்கே வந்து இந்தந்த பாடெல்லாம் பட்டு ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லாதவன் எம்பெருமான். தான் மனசில் நினச்சான்னா உடனே எல்லாம் நடந்துடுது. சங்கல்ப மாத்திரத்திலேயே ஜகத்து அத்தனையும் படைத்துறான், இந்த அண்டகட்டாக்கம் மொத்தத்தையும் படைத்துட்டான். அண்டரண்ட பகிரண்டத்து என் இருக்கக்கூடியதான இந்த லீலா விபூதி இதை பூராவத்தையும் சங்கல்ப மாத்திரத்திலேயே சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவன் எம்பெருமான் சர்வசக்தன். அவன் இந்த ராவணனை வதம் பண்ண வேண்டும், ஹிரண்ய கஷிப்புவை வதம் பண்ண வேண்டும். அதற்காக தான் அங்கேந்து அவதாரம் பண்ணி நாட்டில் விரந்து படாதன பட்டு அப்படின்னு பட்டாதான், அதனால் வச்சு தான் இந்த அவதாரத்துக்கு பிரயோஜனம், இவாளெல்லாம் போக்கணும்னு சொன்னால் அது அவனினுடைய அவதாரத்துக்கு அவனுடைய சக்தி விசேஷத்துக்கு ஒரு கொத்தையாகவே அமையும். அதெல்லாம் பிரயோஜனம்தான், ஆனால் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்கான முக்கிய பிரயோஜனம். நேர கஜேந்திர ஆழ்வான் அவன் அதனுடைய காலை ஒரு முதல பத்திட்டு, முதல பத்தினோன்னு இந்த கால் முதல விட வேண்டும்னு ஆதி மூலமேன்னு அந்த கஜேந்திர ஆழ்வான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவது எதற்காக? இந்த முதலையிடமிருந்து எம்பெருமான் கஜேந்திர ஆழ்வானை ரட்சிப்பதற்காகவானா? கிடையாது. இவ்வளவு காலம் ஆயிரம் ஆயிரமான வருஷம் அந்த காலோடு இவன் இந்த முதலையோடு அந்த கஜேந்திர ஆழ்வான் பட்ட துக்கம் இருக்க, அந்த ஆதி மூலமேன்னு கூட்டபடியால் ஓடோடி வந்து அந்த காலை எடுத்து தடவி, ஐயோ இவ்வளவு காலம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டியேன்னு அந்த எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லா துக்கங்களும் போய் பரமானந்தத்தை அனுபவிக்க வேண்டுமே அந்த கஜேந்திர ஆழ்வான். அந்த அடியானை ரட்சிப்பதற்காக, அடியான் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆத்தாமை இருக்கும், இந்த நோவுபட்ட ஆத்தாமை இருக்கும், அதெல்லாம் போக்குவதற்காக வன்னும் எம்பெருமான் அவதரிக்கிறான். ஆக அவதாரத்தின் முக்கிய பிரயோஜனம் சாதுக்களை ரட்சிப்பதற்கு, பிரகல்லாதனாகிற சாதுவை ரட்சிப்பதே எம்பெருமானின் முக்கிய பிரயோஜனம். அந்த முக்கிய பிரயோஜனத்துக்கு அங்கமாக முக்கிய பிரயோஜனம் எப்படி நடக்கும்? பிரகல்லாதாழ்வான் அவனை என்ன சொன்னா, அவன் எம்பெருமானே தெய்வம் எங்குமுடன் கண்ணன் என்னா பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் எம்பெருமானுடைய திருநாமங்களையே சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். எம்பெருமானினுடைய திவ்ய மங்கள விக்கிரக ரூப குணங்களை எல்லாவற்றையும் கொண்டாடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பிரகலாதாழ்வானை அவனை தண்டித்து அவனிடத்தே ஒரு வஞ்சகத்தை பார்த்து அவனை போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக மலை இருந்து கீழே தள்ளி விடுறான். நெருப்புல காட்டி போக்கடிக்கணும்னு பார்க்கறான். சமுத்திரத்திலே அவனை உள்ளே நிமக்னாக அந்த சமுத்திரத்திலே தள்ளி அவனை போக்கடிக்கணும்னு பார்க்கறான். இப்படியெல்லாம் அந்த பிரகலாதனுக்கு இவன் காட்டின எல்லா விரோதத்துக்காக, அவனிடத்தே பட்ட அபசாரங்களுக்காகவே இவன் தைத்திய வரகாலனாக எம்பெருமான் இருந்து கொண்டிருக்கிறான். கிருப்பையா கிருபாலய, எம்பெருமான் என்ன சொல்றோம், கிருபாலய பாலய கிருபாலய, நீ என்னை ரட்சிக்க வேண்டும். நீ எப்படிப்பட்டவன்? கிருபாலய, கிருப்பைக்கே இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நீ. அது என்னவா தெரியறது? தைத்திய வரகால. பிரகலாதாழ்வானுக்கு ஒரு நோவும் வரக்கூடாது அப்படின்னு அவனிடத்தே அபச்சாரப்பட்டமையாலே இந்த அசுரனை எப்படி நீ போக்கடித்தையோ அந்த கிருபையின் வடிவமாக இருக்கக்கூடியவனாக இருக்கியோ நீ என்னை ரட்சிக்க வேண்டும். இந்த சமுத்திரத்திலே சம்சார சாகரத்திலே நிமக்னாக ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று பாடக்கூடிய ஆச்சரியமான முதல் ஸ்லோகம் இது. ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டா பட்டலகாந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்திய வரகால நரசிம்ம நரசிம்ம. அடுத்து பாத கமலாவனத பாதகீ ஜனானாம் பாதக தபானல பதத்ரி வரகேதோ பாவன பராயண பபார் ஹரையா மாம் பாஹி கிருபையைவ நரசிம்ம நரசிம்ம. கிருபைக்கே இருப்பிடமாக, கிருபையைவ கிருப்பையே இருப்பிடமாக இருக்கக்கூடியவனான நரசிம்மனே என்னை பாகி, மாம் பாகி, என்னை நீ ரட்சித்தருட வேண்டும். பவார்த்தி ஹரையா, உன்னுடைய கருணையால் மட்டுமே இந்த பவமாகிற சம்சாரம், இந்த சுழற்சி, இந்த மிருத்யு அமிருத்யு. எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று வாடக்கூடியதான இந்த சுழற்சி, இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு நீர்தான் என்னை ரட்சிக்க வேண்டும். ஆர்த்தி துக்கம், என்ன துக்கம்? சம்சாரத்தாலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று படாதனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியாலே இருக்கக்கூடியதான அந்த துக்கம், அந்த துக்கத்தை நீதான் எனக்கு போக்கடிக்க வேண்டும். உன் கிருபையேவ, உன் கிருபையா, உன் கிருபை மட்டுமே என்னை இதிலிருந்து போக்கக்கூடியதற்கு, எனக்கு இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய சுழற்சி அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உபாயமாக விளங்கக்கூடியது உன் கிருபையை தவித்து வேறு எதுவும் எனக்கு பிரயோஜனமாகாது. நீர் என்னை ரட்சிக்க வேண்டும். பாத கமலாவனத்தை பாதகி ஜனானான் பாதக தவானல. எம்பெருமானே தஞ்சம்னு இங்கே பத்த போறா. இந்த பவார்த்தி பவ ஆர்த்தி ஏன் வர்றது? சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான சுழற்சி, பிறக்கிறான் இறக்கிறான் பிறக்கிறான் இறக்கிறான், அதனால வரக்கூடிய கர்மா, அதனால வரக்கூடிய துக்கம். இந்த துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா பாபம். பாதகி ஜனானா, பாபமே இருக்கக்கூடியதான ஜனங்கள் நம்ம சொல்லிக்கிற பாதகி ஜனானா, அவர்களினுடைய பாபமானது உன் திருவடிவாரத்திலே போய் கைகூப்பி அவர்களினுடைய தலையை உன் திருவடியில் வைத்தால் பாதகி ஜனானாம் பாபமானது பாதகம் பாதக அது என்ன ஆடுது? தவானல ஃபாரஸ்ட் ஃபயர். நேர ஒரு பெரிய வனம் இருக்குது, அந்த வனத்தில் ஒரு சின்ன ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீப்பொறி பற்றிடுச்சுன்னா அது எப்படி வனத்தை பூரா, அந்த வனத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நெருப்பானது பற்றி கொண்டு நான் அந்த வனமே இல்லைன்னு ஆயிடுமோ, அதுபோல பாப்பமாகிற இந்த வனம் பெரிய வனத்தை போல பாப்பம் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அந்த பாப்பமானது பாதகி ஜனானா, பாபமே உருவெடுத்தவராக இருக்கக்கூடியதான ஜனங்கள், அவர்கள் உன் திருவடித்தாமரைகளிலே அவர்களினுடைய தலையை வைப்பார்களேயானால், உன்னை சேவிப்பார்களேயானால், உன் திருவடியே சரணம் என்று பத்துவார்களேயானால், அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்த பாபங்களெல்லாம் தீனில் தூசாகும் என்னாலே ஆண்டாள். அதுபோல ஒரு வனத்தினுடைய அந்த பாபத்தை எல்லாம் போக்குவதற்கு நெருப்பாக அமைவது எதுனா உன்னுடைய திருவடி தாமர்களிலே உன் திருவடி தாமர்களிலேயே தலையை வைத்து கொண்டிருக்கிற கூடியவர்கள் பாபமே செய்தவர்களாக பாதகி ஜனங்களாகவே இருந்தாலும் எப்படி ஒரு வனத்தை அழிக்கக்கூடியதான நெருப்பு இருக்குமோ அதுபோலே அந்த பாபங்கள் எல்லாம் பொடியாகி விடுகிறது, தீயினில் தூசாகும் என்கிறார்கள். கருட கொடியோனே, இதை செய்யக்கூடியதான கருட கொடியோனே, நீர்தான் பராயணன். சதாசர்வகாலமும் எம்பெருமான் ஒருவனையே நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுக்கு, பாராயணத்துக்கு, காலக்ஷேபத்துக்கு நிருசிம்ம எம்பெருமானினுடைய குண விபூதி வைபவங்களே நமக்கு பொதுப்போக்கு. அதுதான் நமக்கு நம் காலக்ஷேபத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடியது. பொறியொருகை பற்றி ஓர் பொன்னாடி ஏந்தி அறிவுருவும் ஆளுருவும் ஆகி எரிவுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியையல்லால் மத்தென்னத்தாலாமோ இமை. எம்பெருமான் திருவடி நிருசிம்மன் எம்பெருமான் எரிவுருவ வண்ணத்தான் மார்பு இரண்ய கஷிபிகு, அந்த எரி உருவம் ஸ்வர்ண வர்ணத்திலே இருக்கக்கூடியதான இரண்ய கஷிபிகு அந்த அசுரன் இருக்கானே, எரி உருவ வண்ணத்தான் மார்பிடந்த நகத்தாலே மார்பை இடந்த அந்த எம்பெருமான் அவனினுடைய திருவடியை அல்லால் மத்தென்னத்தால் ஆமோயிமை. வேறு ஒரு விஷயத்தை நம் மனது என்ன வேண்டுமோ, வேறு ஒரு விஷயத்திலே நம்முடைய மனது போது போக்கலாமோ, எம்பெருமான் மட்டுமே பராயணன். பாவனகா, இந்த லோகத்துக்கு எல்லோவற்றுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியவனே நீ, நீர்தான் பராயணனாக இருக்கக்கூடியவன். நீர் என்னை ரட்சிக்க வேண்டும். இந்த சம்சாரமாகிற துக்கத்திலிருந்து, இந்த பிறவியின் சுழற்சியிலிருந்து என்னை நீர் ஆட்கொண்டு ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. அடுத்து துங்க நவபங்கி தலிதாசுர வராசுக்கு பங்க நவகுங்கும விபங்கில மகோரஹ பண்டித நிதான கமலாலய நமஸ்தே பங்கஜ நிஷன்ன நரசிம்ம நரசிம்ம. தாமரை பங்கஜம், பங்கஜத்திலே தாமரையிலே இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய நரசிம்மனே நீ எப்படிப்பட்டவன்? கமலாலய லக்ஷ்மி பிராட்டிக்கு கேழ்வனாய் இருக்கக்கூடியவன். பிராட்டி தான் புருஷகாரம் செய்து நம் அபசாரங்களை எல்லாம் பாராதீர் என்று எம்பெருமானிடத்தை சொல்லி அந்த எம்பெருமானை நமக்கு காரியம் செய்யும் அவனாக மாற்றி கொடுக்கிறாள் பிராட்டி. அவள் புருஷகாரத்தாலேயே இவனுக்கு வாழ்வு கிட்டுகிறது. அப்படிப்பட்ட பிராட்டிக்கு மணாளனாக, அவளுக்கு இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கமலாலயனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பண்டித நிதான, பெரிய பெரிய மெத்த படித்தவர்கள், பெரிய வித்வான்கள், அவர்கள் எல்லோருக்கும் நிதான, அவர்களுக்கு அவர்கள் எப்போதும் ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடியவனாயிருக்கிறான். அவர்கள் எல்லோரும் எம்பெருமான். எந்த எம்பெருமானை பற்றி பண்டிதர்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கா அப்படின்னா எம்பெருமான் நிருசிம்மனை பற்றி மட்டும்தான். அப்படிப்பட்ட நிருசிம்மனே பண்டித நிதான, பெரிய பெரியவர்கள், பெரிய பண்டிதர்கள்லாம் எங்கே சென்று தஞ்சமடையரா அப்படின்னு பார்த்தா நிருசிம்மன் எம்பெருமானிடத்தில் தான். அப்படி இருக்கக்கூடிய நிருசிம்மனே நீ என்ன காரியம் செய்த? இங்கே ரொம்ப ஆச்சரியமாக அந்த எம்பெருமானின் ஆயுதம், எந்த ஆயுதத்தை வைத்து எம்பெருமான் காரியத்தை சாதித்தான் அதை தெரிவிக்கிறார். துங்க நகபங்கி, எம்பெருமான் இந்த பிரம்மதேவனிடத்தே இந்த இரண்ய கஷிப்பு அவன் போய் ஒரு வரத்தை கேட்குறான். என்ன வரம் கேட்குறான் அப்படின்னா, யாரும் என்ன கொல்லக்கூடாது, யாராலையும் எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது. அவர் சொல்கிறார், அப்படிலாம் வரம் கொடுக்க முடியாது, நீ யாரிடத்தையும் யாருமே மரணமாகாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது நிச்சயமாக நடந்தே ஏறும். நீ உனக்கு அந்த வரத்தை தவிர்த்து வேற ஏதாவது கேளு அப்படின்னு கேட்டால் உடனே அவன் சொல்கிறான், எனக்கு எந்த ஆயுதத்தாலேயும், மனிதனாலே உயிரோடு இருக்கக்கூடிய ஆயுதமாகட்டும், உயிர் இல்லாத ஆயுதங்களாகட்டும், அதனால் மரணம் ஏற்படக்கூடாது, உள்ள மரணம் ஏற்படக்கூடாது, வெளியில் மரணம் ஏற்படக்கூடாது, காலையில் மரணம் ஏற்படக்கூடாது, இரவு எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உம்மால் படைக்கப்பட்ட யாராலேயும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அப்போ தான் பிரம்மாவுக்கு ஒரு திருப்தி வந்தது. இவர்கள், இந்த அதிதேவதைகள், இவாள்லாம் என்ன பண்ணுறா, அப்படியே வரோம் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சுட்றா, ரொம்ப அல்ப பிரீத்தியாலே வரத்தை அப்படியே கொடுத்துட்டே இருக்கா. கொடுக்கும்போது பிரம்மா இவன் கேட்டுட்டே வரான் அப்படியே பயந்துட்டே இருக்கார். ஐயோ, எதனாலேயும் மரணம் ஏற்படாமல் போய்விடுமோன்னு பயந்துட்டே இருக்கார். அப்போ தான் அவருடைய பயம் போக்குவதற்கு இந்த வரத்தை கேட்டான். உம்மால் படைக்கப்பட்ட ஒருவராலேயும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான். உடனே பார்த்தார் பிரம்மா, அப்பாடா, என்னை படைத்தவன் ஒருத்தன் இருக்கானே, நான் முகனை நாராயணன் படைத்தான்னு எனக்கு காரண வஸ்துவாக இருக்காரு, என்னால் படைக்கப்பட்டவரால் தான் மரணம் ஏற்படக்கூடாது, என்னை படைச்சவர் இருக்காரோல்லையோ அவர் பார்த்துப்பார், என்னை படைச்சவர் பார்த்துப்பார்னு திருப்தி அடைந்தார் பிரம்மா. அப்படி திருப்தி அடைந்தமையாலே அதை சத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படியே நரசிம்மனாக அவதரித்து நகங்களை கொண்டு நக ரொம்ப உயர்ந்ததான நகம், ஏன்னா எம்பெருமானினுடையது, அதுக்கு வசதிக்கு குறை உண்டோ, அப்படி வசதியான நகத்தை உடைய எம்பெருமானே அதை வச்சே வராசுக்கு அந்த அசுரனான ஹிரண்ய கஷிப்பு அவனுடைய மார்பை அதை இந்த நகங்களாலே உன்னதமான நகங்களாலே கிழித்தமையாலே அந்த கிழித்த மாத்திரத்தில் என்னாச்சு, அந்த இரத்தமானது அப்படியே பீரிட்டுண்டு எம்பெருமானினுடைய மகோகர பெரியதான மார்பு அந்த எம்பெருமான் திருமார்பில் எப்படி குங்குமத்தாலே அர்ப்பித்து குங்குமத்தை எடுத்து நன்னா மார்பில் அர்ப்பித்தா எப்படி செக்கச்சவேன்னு அந்த மார்பு பூரா இருக்குமோ அதுபோல இந்த நகத்தை அந்த இரண்ய கஷப்புவின் மார்பை கிழித்தமையாலே அதனாலே பிரபவித்த இந்த இரத்தமானது அவனுடைய இரத்தமானது உன்னுடைய இரத்த குழம்பானது இரத்த சேரானது உன்னுடைய மார்பிலே பட்டு குங்குமத்தை அப்பினா போதிரி எப்படி இருக்குமோ செக்கசவேன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது மார்பு. இதெல்லாம் யாருக்காக? அந்த பிரகலாதனுக்காக. அப்படிப்பட்டவனே, அவ்வளவு வசதியான வீரத்தை கொண்டவனே எம்பெருமான் ரக்ஷகன் நமக்காக எல்லா சதாசர்வ காலமும் ரட்சித்து கொண்டிருக்கிறான். நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எம்பெருமான் காப்பாற்றுவான்னு காட்டி கொடுத்த அந்த வீரத்துக்கு அதை காட்டி கொடுக்கக்கூடியதான அவதாரமான நரசிம்மனே அதை பிரகடனம் படுத்துவதாக அந்த இரண்ய கஷபுவின் இரத்தமானது உன்னுடைய உயர்ந்த மார்பாலே அந்த இரத்தத்தின் கவலையானது சேரானது இரத்த சேரானது உன்னுடைய மார்பிலே குங்குமத்தை அப்பினாப்பு மாதிரி ஒரு காட்சியை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நரசிம்மனே பண்டிதர்களுக்கு எல்லோருக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே பிராட்டிக்கு நாயகனே உன்னை வணங்குகிறேன், என்னுடைய நமஸ்காரங்கள் உனக்கு உரித்தாகுக அப்படின்னு பாடக்கூடியதான மூணாவது ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் மௌலிஷு விபூஷணமிவ அமரவராணாம் யோகி கிருதயேஷு ச சிரசஸ்ஸு நிகமானாம் ராஜத் அரவிந்த ருச்சிரம் பதயுகம் தே தேஹி மம மூர்த்னி நரசிம்ம நரசிம்ம. உம்முடைய திவ்யதான திருவடி அரவிந்த ருச்சிர பதம் பதயுகம் தேவலினுடைய இரண்டு திருவடிகள் எப்படிப்பட்ட அரவிந்தத்தை போலே இருக்கக்கூடிய திருவடிகள், தாமரையை ஒத்ததாக இருக்கக்கூடியதான திருவடிகள், அவ்வளவு மதுரமாக இருக்கக்கூடிய திருவடிகளை நீ எங்கே வைக்கணும்? அதை எடுத்து என் தலைமேலே வைக்க வேண்டும். உம்முடைய திருவடித்தாமரைகளை எனக்கு என் தலையிலே வைத்து அருள வேண்டும் நீர் தேகி. எங்கே இருக்கக்கூடிய திருவடிகள், எப்படி எவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்னு பார்த்தா மௌலிஷு அமரானாம் மௌலிஷு அமரர்கள் நித்தியசூரிகள் அவர்களினுடைய தலையிலே இருக்கக்கூடியதான இந்த திருவடி அவர்களினுடைய தலையிலே விபூஷணமாக ஒரு பெரிய ஆபரணம் போலே அதற்கு அந்த சிரசிலே இருக்கக்கூடியதான கிரீட்டம் அந்த கிரீட்டம் போலே விபூஷணமாக இருக்கக்கூடியதான தேவரியினுடைய திருவடி அந்த திருவடியை அவர்களினுடைய அமரர்கள் நித்தியசூரிகள் அவர்களினுடைய திருமுடியிலே இருக்கக்கூடியதான தேவரியினுடைய திருவடி அங்கே மட்டுமா இருக்கு. யோகி கிருதயேஷு யோகிகள் எல்லோருக்கும் பிரகலாத ஆழ்வான் இருக்கான் பெரியவர், அவர் பிரகலாதன் பெரிய பக்தன், என்ன வச்சுருக்கான் திருவடியிலன்னா அந்த யோகிகளினுடைய கிருதயத்திலே அவர்களினுடைய நெஞ்சகம்பால் எப்போதும் குடிகொண்டிருக்கக்கூடியதான உன்னுடைய திருவடி. அந்த திருவடியை அது மட்டுமா வேதத்துக்கு நிகமானாம் வேதத்துக்கு சிரசு போலே வேதத்துக்கள் வேதத்தினுடைய உபனிஷத்துக்கள் நிகமானாம் சிரசுசு வேதத்தினுடைய சாரமாக அதனுடைய உயர்தட்டாக இருக்கக்கூடியதான உபனிஷத்துக்கள் அந்த உபனிஷத்துக்களிலே கொண்டாடப்படக்கூடியதான திருவடிகள் அந்த திருவடிகளை என் தலையிலே நீர் வைக்க வேண்டும், அதை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கிறார். ராஜத்தை அங்கே ஜொலிக்கக்கூடியதான திருவடி அதாவது வேதத்தின் உபனிஷத்துக்களிலே ஜொலிக்கக்கூடியதான உம்முடைய திருவடியை அதை எனக்கு நீர் தேகி. அந்த தேவர்கள் அவர்களினுடைய தலையிலேயெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு கிரீடம் போலே, அதிலே ஆபரணம் போலே ஜொலிக்கக்கூடியதான திருவடியை, யோகிகளினுடைய கிருதயத்திலே இருக்கக்கூடிய திருவடியை என்னுடைய தலையிலே நீர் வைத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உம்முடைய திருவடியை என் திருமுடியிலே அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தால். எம்பெருமான் பிரகல்லாத வரதனாக, பிரகல்லாதனுக்காகவே அவனுடைய ரக்ஷணத்துக்காகவே இந்த அவதாரத்தை செய்தான்னு பெரியவர்கள் காட்டுறார். யோகி கிருதயேஷு, பிரகல்லாத ஆழ்வான் போலே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் கிருதயத்திலே இருந்து கொண்டிருப்பது இந்த நரசிம்மன் எம்பெருமானின் திருவடிகளே. எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து, இங்கில்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப, அங்கப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. யாரால எங்கள் சிங்கப்பெருமானின் பெருமையை ஆராய்ந்திட முடியும்? உபனிஷத்துக்களுக்கு சாரமாய், உபனிஷத்துக்களுக்கெல்லாத்துக்கும் அந்த உபனிஷத்துக்கள்லாம் இந்த எம்பெருமானின் திருவடியையே போற பொலிய கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதிலே தீட்சண்யமாக விளங்கக்கூடிய, அங்கே அப்படியே பிரகாசப்படக்கூடியதாக இருக்கக்கூடியதான எம்பெருமானின் திருவடி அவ்வளவு மேன்மை படைத்தவன் நரசிம்மன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் சிங்கப்பெருமான், அவனினுடைய பெருமையை யாரால இன்னதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட முடியும்? உபனிஷத்துக்களே பிரகாசிக்கிறது, அதெல்லாலேயே ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானின் ஏத்தத்தை எல்லாம் யாரால கண்டு அறிந்திட முடியும்னு ஆழ்வார் கேட்கிறார். பிரகல்லாதன் என்ன தெரிவித்தான்? எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து. திருமங்கை ஆழ்வார் எங்க எம்பெருமான் அழகிய சிங்கன், தெள்ளிய சிங்கன், திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடியதான எங்க எம்பெருமான் அவருக்காக பாடிய பாசுரம் அதில் தெரிவிக்கிறார். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் அப்படின்னு தொடங்குறார். தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. தெள்ளிய சிங்கராக எழுந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவளை போய் சேவிக்கிறாரோ, அந்த எம்பெருமானை சேவிக்கிறாரோ, இருக்கக்கூடிய எல்லா தெளிவு இல்லாத தன்மையும், தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீர்த்து வைக்கக்கூடிய எம்பெருமான் தெள்ளிய சிங்கன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை அங்கே சென்று திருவல்லிக்கேணியிலே கண்டேனேன்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடுறார். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து. பிரகலாதன் இவன் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன், வாயிலோர் ஆயிரநாமம். இந்த இரண்ய கஷிப்பு எல்லா பள்ளிக்கூடத்தையும் மாத்தியாச்சு. என்ன சொல்லிட்டான்? யாரும் எம்பெருமான் பேரை சொல்லக்கூடாது, யாரும் அந்த எம்பெருமான் நாராயணனுடைய பேரை சொல்லக்கூடாது, ஹரியினுடைய பேரை சொல்லக்கூடாது, என் பெயரை தான் சொல்ல வேண்டும், என்னுடைய புகழ்ச்சி தான் பாட வேண்டும், நான் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் நாயக்கன்னு சொல்ல வேண்டும், நீங்கள் யாரும் அந்த எம்பெருமான் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்ட அந்த பள்ளியில் படித்தான். படித்ததை பார்த்து அவன் எல்லாரும் நினச்சா இரண்ய கஷிபினுடைய பேரை தான் சொல்ல போகிறான் பிரகலாதன்னு அவன் நினச்சிருந்தான். வந்து பார்த்தா எம்பெருமானின் ஒரு திருநாமம் என்ன? 1000 திருநாமம். ஜகத்காரணன் எம்பெருமான் தான், எல்லா வஸ்துக்களுக்கும் இருப்பிடம் எம்பெருமான் தான், அந்தர்பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயணகா என்று அப்படியே கொண்டாடின்றிருக்கான் அந்த எம்பெருமான பிரகலாதன். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன், தன்னுடைய குழந்த, வாயிலோர் ஆயிரநாமம். எம்பெருமான் நரசிம்மனின் நாமமே அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒழியவாகி போத அங்கு அவனுக்கு ஒண்ணுமோர் பொறுப்பிலனாகி, இதை பொறுத்துக்க முடியறதா? தன் குழந்தை சொல்லியிருக்கான், ஆனந்தப்பட வேண்டியதான ஒரு கட்டத்தில் தான் போய் என்ன பார்த்தான்? அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியலை, அதை அவனால் தரித்துக்க முடியல. அப்போது பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப, பிள்ளையை பார்த்து ஒரே கோபம், அவனை போக்கடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக எல்லா பிரயத்தனமும் பண்ணியாச்சு, எந்த பிரயத்தனமும் நடக்கலை. எம்பெருமான் இவனை ரட்சித்து கொண்டே இருக்கிறான். பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப, அப்போ தூண் புடைப்ப, அந்த தூணை பார்த்து இந்த தூணை உடைச்சா அங்கே வந்த எம்பெருமான் பிற எரித்து அனல் விழிய பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை. தெளிவை கொடுக்கக்கூடியதான அந்த எம்பெருமானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்னார். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து. விரோதி தன் மகன் சொன்னோன்னு இல்லை, விரோதி சொல்கிறான், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டும்னு சொல்கிறான். இது நல்லதுன்னு விரோதி சொல்லச்சே எனக்கு தெரியறது அப்படின்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விரோதி சொன்னால் கூட நாம் அவனுடைய திருவடியில் விழுந்து அது நல்ல காரியம்னு சொன்னால், நல்லதை சொன்னால் எடுத்துக்க வேண்டும். இங்கே நல்லது தானே சொல்கிறான். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து. நம்மாழ்வார் பாடிய பாசுரம். அதனால் எல்லாம் கண்ணன்னு தான் சொல்லுவார். நிருசிம்மாவதாரத்துக்கும் கண்ணன்னு தான் சொல்லுவார். அதனால் எங்குமுடன் கண்ணன், எல்லா இடத்துலையும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடியவன் கண்ணன் எம்பெருமான் தான். இங்கே இருக்கான், இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாததான வியாப்தியை உடையவன் அந்த கண்ணன் எம்பெருமான். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து, விரோதி சொன்னாலே ஏற்றுன்னு இருக்கணும். சரி, விரோதினா இல்லை, தன் மகன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து, அவனுடைய மகன். அவன் சொல்கிறான், தன்னோட குழந்தை சொல்கிறது, அப்படியே சந்தோஷப்படணும். சரி, சந்தோஷப்படலைன்னாலும் நல்ல வார்த்தையை சொன்னான்னு ஸ்பீக்கெடுத்துக்கணும். இதுவும் கிடையாது. எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து, அவனிடத்தை அது தன் குழந்தை சொன்னான்னு ஏற்றுக்கல. ஏற்றுக்காம இங்கு இல்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப. அவன் கேட்குறான், எங்கே இருக்கா, நீ ஏதோ சொல்கிறிய, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கான், உங்கள் பெருமாள் பெருமாள்னு சொல்கிறிய, எல்லா இடத்துலையும் இருக்கான் நாராயணன்னு சொல்கிறிய, எங்கே இருக்கான், எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், இங்கே மட்டும் இருந்தான்னா இங்கே மட்டும் இருந்தான்னு சொல்ல முடியும், அங்கே மட்டும் இருந்தான்னா அங்கே இருந்தான்னு சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்போ நான் எந்த இடத்த கை காட்ட? எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து, எல்லா இடத்துலையும் இருக்கான் எங்கள் எம்பெருமான். எங்கே இல்லை அவர் இல்லாத இடத்த காட்ட உங்ககிட்ட. ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னா அங்கே இல்லை, அங்கே இருக்கார். ஏதாவது ஒரே ஒரு இடத்துல இருக்காருன்னா அங்கே இருக்காருன்னு காட்டலாம். ஒரு இடத்த விட்டு மற்ற இடத்துல இருந்தால் இங்கே தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு காட்டலாம். எங்குமுடன் எந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொன்ன மகனை காய்ந்து ஆழ்வார் பார்த்தார். இவன் மகன் இல்லைன்னா ஆழ்வார் மகன் ஆயிட்டார். நம்மாழ்வார் பார்த்தார், அவ்வளோ பெரிய வசதியான குழந்தை பிறந்திருக்கு. அந்த வசதியான குழந்தை எம்பெருமானின் திருநாமங்களை சொல்கிறது. அந்த குழந்தை எம்பெருமானே எல்லா இடத்திலும் இருக்கிறான்கிற நல்ல வார்த்தையை சொல்கிறது. அப்படிப்பட்ட மகனை காய்ந்து அந்த மகனை விட்டுட்டு என் மகன் இல்லை, இவன் இவன் கோடரி என்ன சொன்னானே, அவன் இல்லாமல் போட்டோம், எனக்கு அவன் மகனாயிட்டான். பிரகலாத ஆழ்வான் எனக்கு மகனாகி விட்டான் என்று நம்மாழ்வார் பாடுறார். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்தபடியாலே அவன் காய்ந்தான். ஆழ்வார் என் மகன் என் மகன்னு பிரகலாத ஆழ்வானை எடுத்துட்டார். எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய், இங்கு இல்லையால், இங்கு இல்லையா, இங்கே இருக்கானா, இங்கே இருக்கானா, இங்கு இல்லையால் அப்படின்னா பிரகலாத எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்போ ஒரு தூணை பார்த்து கேட்டான், இந்த தூணில் இருக்கானா, இந்த தூணில் இருக்கானா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் இந்த தூணில் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இது அவனாக சமைத்த தூண். பெரிய மாளிகை கட்டுறான். கட்டும்போது மற்ற எல்லா தூணையும் வேறு வேறு ஆட்களை கொண்டு செய்கிறான். இந்த தூணை மட்டும் தானே ஆசைப்பட்டு இப்போ பண்ணுறாள். தானே ஆசைப்பட்டு ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்து பார்த்து கட்டினான்றாள். அது மாதிரி அந்த மாளிகையில் இந்த தூணை மட்டும் இவனே பார்த்து பார்த்து கட்டியிருக்கான். அந்த கட்டினபடியாலே அந்த தூண் அதில் இருக்கானா உண்மை. ஏன்னா இதில் அவனோட நம்பிக்கை, தானே கட்டினமையாலே எப்படி போயிருப்பான் உள்ள அப்படின்னு அவன் நினச்சிட்டுருக்கான். அறிவிலியா நினச்சிட்டு இந்த தூண்டு இருக்கானா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே அப்பொழுதே சிம்மாவதாரத்தில் ஆச்சரியமாக பெரியவர்கள் காட்டுறா, எந்த தூணை காட்ட போகிறான், எல்லா இடத்துலையுமே இருக்கான், நான் நிருசிம்மனாக இருக்கணும் இல்லையோ, நிருசிம்ம அவதாரமாக வரணும் இல்லையோ, அதுக்காக அந்த இரண்ய கஷப்புனுடைய மாளிகையில் எல்லா தூண்லேயும் ஒரு தூண் விடாமல் அப்படியே நரசிம்மாவதாரத்தோடையே நரசிம்மாவதாரத்துக்கு வேண்டியதாக சித்தமாக நரசிம்மன் எழுண்டே இருந்தான். இவன் எந்த தூணை கை காட்ட போகிறான்னு காத்துருந்தான். அந்த தூணை காட்டினோடனே அங்கேருந்து வெளில வந்துடணும். ஏன்னா பிரகலாத ஆழ்வான் சொன்ன வாக்கியம் சத்தியமாக வேணும். பிரகலாத ஆழ்வான் எங்கே முடன்னா எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லையோ, எல்லா இடத்துலையும் இருக்கான் எம்பெருமான், அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. ஆனால் இவன் ஒரு தூணை காட்டி வேறு தூண்லேருந்து நிருசிம்ம அவதாரம் ஏற்படுத்தினா, ஓஹோ என்ன தான் ஆனாலும் அந்த தூணில் நிருசிம்மனா இல்லையே அப்படின்னு அவன் சொல்லாமல் இல்லையோ. அதற்காக அவன் வாக்கியத்தை சத்தியம் பண்ணணும், அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, பிரகலாத ஆழ்வானின் வாக்கியத்தை சத்தியமாக வைக்கணுங்கிறதுக்காக அங்கே இருந்த ஒரு தூண் விடாமல் எல்லா தூண்லையும் நிருசிம்மன் ஏழி இருந்தான்னு காட்டுறா பெரியவர்கள். அப்படி ஏழி இருந்தான். இவன் சமைத்த தூணை பார்த்து இவன் கேட்குறான், இங்கே இல்லையா இல்லைன்னு இரணியன், இங்கே இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோன்னே இங்கே இல்லையா எங்கள் பெருமான், இங்கேயும் தான் இருக்கான் என்று சொன்னான் பிரகலாதன். சொன்ன மாத்திரத்திலே தூண் புடைப்ப அங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்னியான். பார்த்தா பயங்கரமான ஒரு திருமேனி, எல்லாரும் பயப்படக்கூடியதான திருமேனியை எடுத்து எம்பெருமான் நரங்கடந்த சிம்மமாக தான் அவதரித்தார். இந்த எம்பெருமான் நரசிம்ம அவதாரத்தினுடைய சரித்திரத்தையே ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். யோகி கிருதயேஷு, யோகிகளினுடைய கிருதயத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடியதான எம்பெருமான் நரசிம்மனின் திருவடி அதைத்தான் காட்டுறார். அங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்னியா, அதுக்காக உடனே தோன்னியதான எம்பெருமான் அடியார் வார்த்தை சத்தியம் பண்ணுவதற்காக அந்த எம்பெருமான் எடுத்த அந்த குணப்பூர்த்தி அதை பார்த்து அவனுடைய சீர்மையை பார்த்தா வேற யாரால் அந்த சீர்மையை உடையவனாக இருக்க முடியும், யாரால் அதை ஆராய முடியும் என்று ஆழ்வார் கொண்டாடுறார் இந்த பாசுரத்தை. யோகி கிருதயேஷு, யோகிகளினுடைய கிருதயத்திலே எப்போதும் இருக்கக்கூடியது அந்த நரசிம்ம நம்பெருமானின் திருவடியாகவே அமைகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே கொண்டாடுறார். அந்த திருவடியானது என்னுடைய தலைமையிலே நீர் வைத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. அடுத்து வாஜித விலோச்சன அந்திமதசாயாம் லேச விவசீகிருத சமஸ்த கரணாயாம் ஏஹி ரமயாசக சரண்ய விககானாம் நாத அதிருக்கிய நரசிம்ம நரசிம்மா. தாமரையை போலே ஆச்சரியமான திருக்கண்களை உடையவனே, வாரிஜ விலோச்சன, என்னுடைய அந்திம திசை, நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய எல்லா கரணங்களும் கிளேஷ, என்னுடைய கர்ம வசத்தாலே கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்க போகிறது கிளேஷ. அப்படி அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற தசையிலே நீர் எப்படி வர வேண்டும் அப்படின்னா விககானாம் நாத, பட்சிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியதான கருடாழ்வான் மீது கருடாரூடனாக பிராட்டியோடு சேர்ந்து கருடாரூடனாக வந்து என்னை நீர் ஆட்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீர் வந்து என்னை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும். அந்திம தசையிலே எல்லா கரண கலேபரங்களும் எனக்கு செயலற்று கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தசையிலே நீர் பிராட்டி சமேதனாக வந்து என்னுடைய சரண்யனாக இருக்கக்கூடிய நீ பிராட்டி சமேதனாக வந்து என்னை நீர் ரட்சித்தருள வேண்டும் என்று கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அடுத்த ஸ்லோகத்தை அந்த எம்பெருமானின் திவ்யாபரணங்கள் என்ன, இந்த திவ்யாபரணங்கள் பூஷித்தனாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய திருமேனியானது, இந்த காட்சியானது என் மனதிலே எப்போதும் சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஹாட்டக கிரீட வரஹார வனமாலா தார ரச்சனா மகர குண்டல மணீந்திரைஹி பூஷிதமசேஷ நிலையம் தவ வபுர்மே சேதசி சகாஸ்து நரசிம்ம நரசிம்ம. என்னுடைய மனதிலே சேதசி சகாஸ்து எப்போதும் இது பிரகாசித்து கொண்டே இருக்கட்டும். எது பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும், எண்ணத்தாலாமோ இமை என்னார் ஆழ்வார். எம்பெருமான் மால் அடியையல்லால் மத்தெண்ணத்தாலாமோ இமை, நரசிம்மன் எம்பெருமானினுடைய திருவடியை அல்லால், நரசிம்மன் எம்பெருமானினுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அல்லால் வேறு ஏதாவது நம் மனதிலே ஆலங்கால் பட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அதே போல இங்கே சேதசி சகாஸ்து எப்போதும் பிரகாசித்து கொண்டே, என்னுடைய கிருதயத்தில் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எது பிரகாசிக்க வேண்டும், ஹாட்டக கிரீட ஸ்வர்ணமயத்தாலே ஆனதான கிரீடம் என்ன, ஹாரம் வரஹாரம் என்ன, வனமாலா என்ன, இடுப்பிலே கட்டியுள்ளதான ஸ்வர்ணமயமான ஒரு தார ரச்சனா, இடுப்பிலே கட்டப்பட்டதான அந்த ஆபரணம் என்ன, மகர குண்டல மணீந்திரைகி மகர குண்டலங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் தரித்து கொண்டிருக்கக்கூடிய, இது எல்லாத்தையும் பூஷிதமாக இருக்கக்கூடிய, அணிந்திருக்கக்கூடியதான இந்த நிலையானது, இந்த திவ்ய மங்கள விக்கிரகமானது, இந்த திருமேனி சௌந்தரியமானது எப்போதும் தேவடியுடைய திருமேனியில தரிச்சென்றுகிற இந்த நிலையானது என் மனதில் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த 6வது ஸ்லோகத்தால். அடுத்து எம்பெருமான் அழகியான்தானே அறிவுருவம் தானே என்னார் ஆழ்வார். அதே போல சுந்தர என்று எம்பெருமானினுடைய திருமேனி எவ்வளவு சௌந்தரிய லாவண்யத்தை உடையது என்று தெரிவிக்கிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தாலே இந்துரவி பாவக விலோச்சன ரமாயாக மந்திர மகாபுஜ லசத்வர ரதாங்க சுந்தர சிராய ரமதாந்த்வயி மனோமே நந்தித சுரேஷ நரசிம்ம நரசிம்ம. என்னுடைய மனதானது மம மனஹா துவை சிராய ரமதாம், உன் என்னுடைய மனதானது எப்பொழுதும் உன்னுடைய துவை உன் நினைவாலேயே எப்பொழுதும் சிராய எப்பொழுதும் ரமதாம் எப்போதும் என்னுடைய மனதானது உன் நினைவிலேயே ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கட்டும். உன் நினைவு அவ்வளவு ஆனந்தத்தை பெருக்கிறது, இந்திரனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. சிராய எப்பொழுதும் எனக்கு நீ அந்த ஆனந்தத்தை, என் மனதானது உன் நினைவாலேயே ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டே இருக்கட்டும். சுரேஷ நந்தித சுரேஷன் அதாவது தேவேந்திரன் அவன் எப்படி இரண்ய கஷ்யப்பு போனான்னு அவனுக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டுது, அவனும் சந்தோஷப்பட்டானே. அவன் எப்படி இந்த ஆனந்தத்தை அனுபவித்தானோ, அவன் ஒரு பொருட்டாக ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கான். ஆனால் நான் உன்னுடைய திருமேனியிலேயே எப்பொழுதும் அந்த திருமேனி சௌந்தரியத்தாலேயே ஆனந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 3 திருக்கண்களை உடையவன் எம்பெருமான் சந்திரன் என்ன, சூரியன் என்ன, அக்னி என்ன என்று 3 திருக்கண்களை உடைய எம்பெருமான் இந்து ரவி பாவக விலோச்சன ரமாயாக மந்திர பிராட்டிக்கு மந்திரமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, மகாபுஜத்தை உடைய எம்பெருமானே, உன்னுடைய நினைவானது நீ இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய நீ உன் நினைவு இந்த மாதிரி 3 கண்களை உடையவனான நீ, பிராட்டிக்கு கேள்வனாக இருக்கக்கூடிய நீ, அந்த நினைவானது உன்னை பற்றின நினைவானது இப்படிப்பட்ட உன்னை பற்றின நினைவானது என் மனதிலே எப்போதும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறார் இந்த ஸ்லோகத்தால். அடுத்த ஸ்லோகம் அதாவது இதுதான் கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அந்த எம்பெருமானின் நினைவானது எப்போதும் என்கிட்ட இருக்க வேண்டும்னு கேட்டாரே, அவனுடைய மற்ற திருநாமங்கள் என்ன, எம்பெருமானினுடைய எல்லா திருநாமங்களோடு அவன் நினைவானது எப்போதும் என்னிடத்தே இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த கடைசி ஸ்லோகத்தாலே. மாதவ முகுந்த மதுசூதன முராரே வாமன நிருசிம்ம சரணம் பவனதானாம் காமத கிருணீன் நிகில காரண நயேயம் காலம் அமரேஷ நரசிம்ம நரசிம்ம. எம்பெருமான் நரசிம்மனே, என்னுடைய காலமானது காலம் நயேயம், என்னுடைய காலம் நல்வழியிலே செலுத்தப்பட வேண்டும். எப்போதும் உன்னுடைய நீ எப்படி இருக்கிறாய், நதானாம் சரணம் பவ, நீதான் நீ இருக்கொள்ளிய, நீதான் எல்லாருக்கும் அடியார்கள் எல்லோருக்கும் காப்பாளனாய் இருக்கிறாய், எல்லாரும் உங்ககிட்ட தான் வந்து சரணம் அடைவதற்கு தக்கவனாக இருக்கிறாய் நீ. மாதவ நீ பிராட்டிக்கு கேள்வனாய் இருக்கிறாய், முகுந்தகா மோட்சமாகிற பெரும்பேரை அழிப்பதற்கு சாமர்த்தியசாலியாய் இருப்பவன் நீ மட்டுமே. மதுசூதன மது என்கிற பெரிய அசுரனை கொன்றாயே அதுவும் நீதான். முராரே முரா என்கிற அசுரனை கொன்றது யாருன்னா அதுவும் நீதான். வாமன வாமனாவதாரம் எடுத்ததும் நீதான். நிருசிம்ம எல்லோருக்கும் சரணமாக இருக்கக்கூடியவனே. காமத யார் எதை கேட்டாலும் அழித்து கொண்டே இருக்கக்கூடியவனே. கிருணீனு மிகவும் கருணைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே, கருணை பொங்கியவனாக இருக்கக்கூடியவனே, எல்லாத்துக்கும் காரணபூதனாய் இருக்கக்கூடியவனே, உன்னை நினைத்து கொண்டே என்னுடைய காலமானது நயேயம், நான் என் காலத்தை செலுத்த கடவேன். எப்படி எம்பெருமான் இப்படிப்பட்ட எம்பெருமான் மாதவ முகுந்த மதுசூதன முராரே என்று உன்னுடைய திவ்ய சரித்திரங்களும் உன் திவ்ய திருநாமங்களையும் சொல்லிக்கொண்டு நரசிம்மா அப்படியே நான் என் காலத்தை செலுத்த வேண்டும், அதற்கு நீ அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த கடைசி ஸ்லோகத்தாலே. அதாவது இது அடுத்த ஸ்லோகம் இருக்குது, அது மங்கள ஸ்லோகமாக திகழ்கிறது. இப்போ 8 ஸ்லோகத்துக்கும் என்ன தாத்பரியாம்சம்னு ஒரு விதமாக பார்த்தோன்னா, முதல் ஸ்லோகத்தாலே அந்த எம்பெருமானினுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, அந்த திருமேனி சௌந்தர்ய லாவண்யங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தார். அதில் எம்பெருமான் கிருபா வடிவம் பெற்றவன், கிருபைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே நீ எங்களை ரட்சிக்க வேண்டும், இந்த சம்சாரத்தினுடைய கடலிலே ஆழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார். அது முதல் ஸ்லோகத்தால். அடுத்த ஸ்லோகத்தாலே எப்படி அடியார்களினுடைய பாப கூட்டங்களை எப்படி தீயினில் தூசாக்குகிறான் எம்பெருமான் என்று அவனுடைய வைபவத்தை காட்டி இந்த பிறப்பு என்கிற இறப்பு என்கிறதான சுழற்சி, பிறக்கிறான் இறக்கிறான், அந்த சுழற்சியிலிருந்து என்னை நீ ரட்சிக்க வேண்டும், அந்த துக்கத்திலிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் ரெண்டாவது ஸ்லோகத்தாலே. அடுத்து அந்த நகமாகிற திவ்ய ஆயுதத்தை பெருத்து வசதியான நகத்தை கொண்டு அந்த ரக்ஷணத்துக்கு எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான், நம்ம கஷ்டத்தையெல்லாம் போக்குறான், நம்ம விரோதிகள் எல்லாரையும் போக்குறான், ஆஷ்ரித்தர்களை ரட்சிப்புறான் எம்பெருமான்னு காட்டி கொடுக்கறதுக்கு எப்படி அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்து இரண்யகசிப்புவை முடித்தான் என்று தெரிவித்தார் அடுத்த ஸ்லோகத்தால். அதுக்கப்புறம் உயர்ந்ததான ஞானிகள் என்ன, வேத வேதாந்தங்களாலே கொண்டாடப்படுவதாக இருக்கக்கூடியதான உன் திருவடி, அந்த திருவடியானது என் தலைமையிலே வைத்து நீ அருள வேண்டும்னு பிரார்த்தித்தார். அதற்கு அப்புறம் எம்பெருமான் என்னுடைய அந்திம தசையின் போது, அந்திம காலத்தின் போது எம்பெருமான் பிராட்டி சமேதனாக கருடவாக ரூடனாக வந்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அடுத்து எம்பெருமான் இந்த காலம் இப்போ அந்திம தசையின் போது என்னன்னு சொல்லியாச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா எம்பெருமானினுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்னமா ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் தரித்து கொண்டு அந்த ஆபரணத்துக்கு அழகை ஊட்டும் பெருமானாக இருக்கக்கூடிய நரசிம்மன் அந்த ஆபரணத்தோடு இருக்கக்கூடிய இந்த திவ்ய சேவையானது என் மனதில் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார். அடுத்து அந்த பிரார்த்தனையோடைய மீழ்ச்சியாக அந்த பிரார்த்தனையே அடியொத்தி அடுத்த ஸ்லோகத்தாலேயும் எம்பெருமானினுடைய மற்ற சரித்திரங்கள் என்ன எல்லாமே நீதான், மதுசூதன் நீதான், முராரி நீதான் என்று பாடி அந்த எம்பெருமான் எப்பொழுதும் அந்த எம்பெருமான் நினைவாலேயே என்னுடைய காலமானது சென்று கொண்டிருக்க வேண்டும், நான் அப்படியே காலத்தை கழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அழகிய மணவாள ஜீயர் சுவாமி இந்த 8 ஸ்லோகத்தால். இந்த 8 ஸ்லோகத்தையும் சொல்லக்கூடிய வாழ்க்கை என்ன கிடைக்கும், இதனுடைய பரசுத்தி என்ன, அதை தெரிவிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தாலே. அஷ்டகமிதம் சகல பாதக பயக்னம் காமதம் அசேஷ துரிதாமய ரிபுக்னம் எப்படதி சந்ததம் அசேஷ நிலையம் தே கச்சதி பதம் ச நரசிம்ம நரசிம்ம. இங்கே ஆழ்வார் சொன்னார் விரோதமிதுன்னு பாசுரம் பாடினார். பாசுரம் பாடச்சே என்ன சொன்னார், வேண்டித்தெல்லாம் தரும் கோதில், நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்க வல்லவன் எம்பெருமான், அவனை விட்டுட்டு மற்றவர்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறாளே அப்படின்னு கவிகளை பார்த்து பாடுகிறார் நம்மாழ்வார் சொன்னால் விரோதம் இதுன்னு 10 பாசுரத்தை. அதே போல் இங்கே இதை பாடக்கூடியவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அஷ்டகம் இதம் இந்த 8 ஸ்லோகங்களை சொல்லக்கூடியவனுக்கு எல்லா பாப்பங்களும் போயிடும். சகல பாத்தக பயக்னம், பாப்பங்கள் என்ன, பாப்பத்தாலே இருக்கக்கூடியதான பயம் என்ன ஆகிடுமோ. எப்போதும் இப்போ இருக்க வாழ்க்கைலாம் என்ன இருக்குது, பயம். இது சரியாக நடந்துருமா, இது சரியாக நடக்குமா, இதனால் நமக்கு கஷ்டம் வந்துடுமா, இது நாம் ஆசைப்பட்டது நடக்குமான்ற பயம் இருக்குது. அந்த பயத்தை போக்கி கொடுக்கும் பாத்தகங்கள், பாப்பங்களை எல்லாத்தையும் போக்கி கொடுக்கும். காமதம், எதையெல்லாம் ஒருத்தன் ஆசைப்படுறானோ அவன் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் கொடுக்கிற சாமர்த்தியத்தை உடையது இது. அவனுடைய எதிரிகள் எல்லாரையும் போக்கக்கூடியதான சாமர்த்தியம் உடையது இது. யார் எப்போதும் படித்து கொண்டிருக்கிறாரோ எல்லாத்தையும் தந்து அசேஷ நிலையம் தே கச்சதி, எம்பெருமான் நரசிம்மனின் யார் படிக்கிறாளோ சகா எம்பெருமானினுடைய பதமான பரமபதத்தை சென்று அடைகிறார்கள் என்று இதுக்கு பழசுத்தியை அனுகிரகித்தார் சுவாமி. ஆக 8 ஸ்லோகங்கள் பழசுத்தியோடு சேர்த்தா 9 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்தாலே நரசிம்மன் எம்பெருமானினுடைய வைபவத்தை எல்லாம் கொண்டாடியுள்ளார். சுந்தர ஜாமா திருமுனேகே பிரபத்தியே சரணாம்புஜம் சம்சாரார்ணவ சமக்ன ஜந்து சந்தார போதகம். சம்சாரமாகிற பெருங்கடலே ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை சுந்தர ஜாமாத்ரி முனியே அவரை நான் சேவிக்கிறேன். யார் ஒரு ஓடமாக இருந்து எனக்கு வேண்டியதை சம்சாரத்திலிருந்து சம்சாரத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை பிறவியாகிற கடலிலே ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேத்தனரை அக்கறைக்கு கொண்டு போகிற படியான ஓடமாக இருக்கக்கூடிய அழகிய மணவாள ஜீயரை அவருடைய திருவடிகளை பத்துகிறேன்னு அவருடைய தனியன் விளங்குகிறது. அந்த சுவாமி நரசிம்மனை பற்றி ஆச்சரியமாக கொண்டாடியுள்ளார். அதை யதாசக்தி யதாமதி விண்ணப்பித்தேன். கோஷ்டியார் செவிசாய்த்து அனுகிரகிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். தோஷங்களை பொறுத்தருட வேண்டும் என்னும் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.